Hello friends, இன்றைக்கு இந்த வீடியோல அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர் கடன் தள்ளுபடியாகும் என்ற அறிவிப்பு தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழகத்தில் விவசாயிகளின் நலன் கருதி 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு குறு விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கடந்த 2016 அதிமுக அரசு அறிவித்திருந்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயி சங்கத்தின் தலைவர் ஐயாக்கண்ணு வழக்கு தொடுத்திருந்தார். அதில் விவசாயிகளை சிறு குறு விவசாயிகள் என பிரிக்க வேண்டாம், அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் ஒட்டுமொத்த கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்று கூறினார். அந்த விசாரணையில் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு மட்டும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற தமிழக அரசின் கொள்கை முடிவாகும். இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது. எனவே 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பு ரத்து செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா, அனைத்து விவசாயிகளோட கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து தீர்ப்பு வழங்கினாங்க. இதை மறுபடியும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீல் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் சொன்னது 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்கிற சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும் தள்ளுபடி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.